அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியை நான் வெளியிடுறதுக்கு காரணம், இது ஒரு விளம்பர காணொலி கிடையாது. என்னுடைய வீடை கட்டுவதற்கு என்னுடைய தேடல்களும் என்னுடைய அனுபவத்தையுமே மற்றவர்களுக்கும் பயன்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை வெளியிடுறேன். என்னுடைய வீட்டுக்கு கிரில் கேட்டு ஜன்னலுக்கான கிரில்லை அமைக்கிறதுக்கான ஆட்களை யார் சரியான ஆட்கள் அப்படின்னு நான் தேடிகிட்டு இருந்தேன். அப்போ இதில் பார்க்கும் பொழுது கிரில் கேட்டுனாலே அது ஒரு பெரிய காஸ்ட் ஆகிடும்னு எல்லாரோட அனுபவத்தையும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க 2 பேரும் நான் வர சொன்னேன். யாருமே அளந்துட்டு இவ்வளோ தான் வரும் அது வரும்னு எதுவுமே யாருமே சொல்லலை. என்னோடய வீட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நபர் கூட அவங்க அதை பார்க்கல. ஏன்னா அவ்வளோ பிஸியாக அவங்க வேலை செஞ்சிகிட்டு இருக்காங்க, போயிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, இந்த வேலைக்கான ஆட்களே கிடைக்காதா அப்படின்னும்பொழுது ஒரு நபர் நமக்கு தெரிஞ்ச மேஸ்திரி, நம்மளுடைய கட்டட மேஸ்திரி சொன்னார், இது மாதிரி டேவிட்னு ஒருத்தர் இருக்கார், அவரை பாருங்கள், அவர் வேலையெல்லாம் நல்லா இருக்குது, நான் பார்த்தேன் அப்படின்னாரு. ஆனால் நான் வேலை செஞ்சதில்லை, நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னாரு. சரி, நான் அவருடைய வேலையெல்லாம் சிலதை பார்த்துட்டு அவர் போய் பார்த்தா அவரும் பிஸியாக இருந்தார். அவர் பட்டறையில் பார்க்கும்போது சரி இவர்கிட்ட போய் நம்ம கூப்பிடணுமா அப்படின்லாம் தோணுச்சு. இருந்தாலும் சரி கூப்பிடுவோம் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே அவர் என்ன பண்ணாருனாக்கா, எங்கே சார் வீடு அப்படின்னாரு. இங்கே தான் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் அப்படின்னாரு. சரி சார், இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறேன் சார் அப்படின்ட்டு உடனே அவரோட இதில் இடத்தையெல்லாம் பார்த்தாரு, அளந்தார். சரி, இவருக்கு ஒன்றும் வேலை இருக்காது போலக்கு, அதுதான் வந்துட்டாரோ அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் எல்லாம் அளந்துட்டு சரி சார், நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், எனக்கு பட்ஜெட்டில் தாங்க இருக்கணும் அப்படின்னா. சரி சார், அது என்ன நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதையே நான் செஞ்சு தரேன் அப்படின்னாரு. அந்த கேட்டுனாலே நம்ம அதிகமாக பார்த்துருக்கோம், ரொம்ப வெயிட்டான இதை போட்டு செய்வாங்க. இந்த கேட்டு பெருசாக இருக்கும். அது என்னமோ பாகிஸ்தான் பார்டரில் இருக்க கேட்டு மாதிரியே எல்லாம் செய்வாங்க. எனக்கு என்னென்னா, ஒரு கேட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு மறைப்புக்கும் தேவைப்படுது, வெளிநபர்கள் அவ்வளோ ஈஸியாக உள்ளார வந்துடக்கூடாதுன்றது தான் தேவைப்படுது. ஒரு யானை முட்டி அதை உடைத்து கொண்டு உள்ளார வரக்கூடாது அப்படின்ற ஒரு கேட்டு நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னால், எனக்கு லைட் வெயிட்டாக இருக்கணும், ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருந்தால் டோர் தொங்கி போயிடும் கொஞ்ச நாளில் அப்படின்னு. சரி சார், நீங்கள் விருப்பப்படுற மாதிரி லைட் வெயிட்டு எந்த இடத்துக்கு யூஸ் பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. பொதுவாக இந்த கிரில் கேட்டு செய்கிறவங்க என்னென்னா வெயிட் பேசிஸில் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ என்னடா லைட் வெயிட்டுக்கு ஓகே சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் ஒரே விலை தான். இந்த பார்த்திங்கன்னா ஹெவி வெயிட்டு இது போட்டு ஃப்ரேம் போட்டு வெல்ட் அடித்தாலும் ஒரே வேலை தான், லைட் வெயிட்டில் போட்டு செஞ்சாலும் ஒரே வேலை தான். அவங்க வெயிட் பேசிஸில் தான் சார்ஜ் வாங்குகிறாங்க. இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா, பரவாயில்ல சார், அதுதான் கரெக்டு, தேவையில்லாமல் வெயிட்டை ஏன் அதில் போய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு, டோருக்கும் அது பிரச்சனை தானே அப்படின்னாரு. ஸோ அவர் கரெக்டாக இருந்தார். சரின்னு ஒரு அட்வான்ஸ் கேட்டார், கொடுத்தோடனே அவர் சரி சார், இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு ஃபினிஷ் பண்ணி வேணும். ஏன்னா நம்ம கிரில் கேட் பண்ணுறதே எப்படின்னா ஒரு கிரகப்பிரவேசத்தை நெருக்கி தான் பண்ணுவோம், வீடு முடிஞ்சு தான் பண்ணுவோம். அப்போ வீடு முடிஞ்சு பண்ணும்பொழுது எல்லாருக்குமே வீடு கட்டும் பொழுது நிறைய செலவு பண்ணிவிடுவோம். ஆனால் வீடு முடிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கை அவ்வளோ டைட்டாக இருக்கும். கிரிலுக்கு போய் கேட்டுக்கு 2 லட்சம் அப்படின்னா யாருனாலையும் பண்ண முடியாது. அதையெல்லாம் அவர் புரிந்தவராக சொன்னார், லைட் வெயிட்டு கரெக்டான இது சார், அதுமாரி பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். அது கொஞ்சம் ஆறுதலான பேச்சாக இருந்தது. அதை அடுத்தது என்ன சொன்னார்னா, சார் இந்த துரு பிடிக்காமல் இருக்குன்னா எஸ்எஸ் தான் சார், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போடணும், நீங்கள் அதிகமாக பட்ஜெட் ஆகும், அது ஏன் சார், அது வேணாம், நீங்கள் ஜிஐயில் போட்டுங்க அப்படின்னாரு. ஸோ அது வந்து ஜிஐ பற்றி நான் நெட்டில் எல்லாம் தேடின பிறகு அது வந்து ரெஸ்ட்டு ஏறாது. நம்ம சும்மா எம்எஸ்சில் போடுறதோட மைல்டு ஸ்டீலில் போடுறத விட ஜிஐயில் போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஜிஐக்கும் இதுக்கும் எம்எஸ்க்கு என்னன்னாக்கா அது வந்து ஈஸியாக துருப்பிடிச்சிடும். எம்எஸ் ஜிஐ வந்து துருப்பிடிக்காது. இதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சது டெக்னிக்கலாக சொல்லணும்னா. மழைப்படாத இடங்களில் வேணால் எம்எஸ் போட்டுக்கலாம். நம்ம ஜிஐ வந்து மழை படுற இடம் இதுமாரியான இடத்துல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது அவர் எடுத்தார், அளவு எடுத்தார், ஒரு அட்வான்ஸை கொடுத்தோம். சரி அட்வான்ஸ் வாங்கிட்டு வேறு வேலைக்கெல்லாம் போயிடுவாரான்ற மாதிரி அவருக்கு தான் வேலை இல்லைன்னு நினச்சா அவர் நம்ம டிசைன் காட்டுறதுக்கே ஒரு 4 இடத்துக்கு கூப்பிட்டுக்கொள்ளார். இந்த வேலையை பாருங்கள் சார், இந்த வேலையை பாருங்கள், இந்த மாடலில் நீங்கள் செய்யணும். எல்லோரும் இந்த ஃபோட்டோவை காட்டிட்டு ஓகே பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் தான் செய்த வேலையை வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் காட்டினார். எனக்கே ஆச்சரியமாயிட்டு இப்போ இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்கு சார் வேலை அப்படின்னோன்னா. ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னோன்னா அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துட்டு, சரி இந்த மனிதர் வந்து சொன்ன தேதியில் செஞ்சு கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. அட்வான்ஸ் கொடுத்தோம். அவர் அந்த மெட்டீரியல்லாம் இது பண்ணார். சில மெட்டீரியல் வரல, கலர் கரெக்டாக மேட்ச் ஆகலைன்னு சொல்லி அதுக்கானலாம் வர வச்சு கரெக்டாக வேலை செஞ்சார். அதான் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, நான் திருப்பி சொல்கிறேன், இந்த வெயிட்டுக்காக அவர் வேலை செய்யலை. இத்தனை கிலோ ஏறுனுச்சுன்னா தமக்கு காசு கூட கிடைக்கும்னு எதுவுமே வேலை செய்யலை. ஸோ அவர் வந்து இந்த கேட்டு வந்து லைட் வெயிட்டில் இருந்தால் நல்லது, ஃப்யூச்சரில் அது தொங்கி போயிடாது, இடிக்காது அப்படின்றதுக்கெல்லாம் கரெக்டாக செஞ்சார். செஞ்சு அதெல்லாம் முடித்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா, சில இடத்துல ஒரு ஜிஐ பைப்பில் எம்எஸ்ஸையும் வச்சு வெல்டு அடிச்சிருந்தார். அவர் வெயிட்டு போடும்போது கணக்கு போட்டு சொன்னார், என்னடா இதில் ஒரு 30% எம்எஸ்ஸும் இருக்கும் போலக்கா, எம்எஸ்ஸோட விலை வேறு, இதோட விலை வேறைய, இப்போ ஏதோ நம்ம தலையில் ஏமாத்திட்டு வரோன்னு மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் நம்ம அந்த கேள்வியை கேட்கல. இருந்தாலும் அதை எல்லாம் முடித்த பிறகு அந்த கேள்வியை கேட்டேன், எப்படி சார்? இல்லை சார், அதில் எம்எஸ்ஸும் நான் போட்டிருக்கேன், அந்த இடத்துல வந்து தேவை கிடையாது, ஜிஐ பை இதுக்கு தேவை கிடையாது, காஸ்ட்டும் கூட போகும், அதனால் போட்டிருக்கேன், அது தனி விலை, அதோடய வெயிட்டை தனியாக பிரித்து போட்டிருக்கேன்னா. அந்த இடத்துல தான் அந்த ஆளோட நேர்மை நமக்கு வந்து பிடிச்சிருந்தோம். அதற்கு மேலே என்னென்னா, அவருக்கு தனிப்பற்ற இருக்குது. அவர் வந்து எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இருந்தும் வந்து தான் வந்து சின்ன ப்ராஜெக்டாக இருந்தாலும் தான் நின்று செய்யணுன்றதில் கையிலேயே கட்டிக்கிட்டு அவர் மெனக்கட்டு செஞ்சார். அது ரொம்ப நமக்கு பிடிச்சது. சும்மா ஒரு 2 அசிஸ்டண்ட்டை விட்டுட்டு அப்படி மேற்பார்வையாக வராமல் அவர் தான் இறங்கி அந்த விஷயத்தை செஞ்சார். அது நமக்கு ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக நமக்கு தெரிஞ்சது. அதனால தான் வந்து என்னன்னாக்கா, சரி ஒரு ஒரு கரெக்டான ஒரு பர்சன் தான் நமக்கு மீட் பண்ணியிருக்கோம், மிச்சவங்களாம் கூட்ட பிறகும் வரல, இவர் வந்து அதை செஞ்சு நல்ல ஒரு ரொம்ப பட்ஜெட்டில் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதே டைமு டிசைன்லேயும் குறை இல்லாமல் குவாலிட்டிலையும் குறை இல்லாமல் செஞ்சு கொடுத்தாரு. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்களும் வந்து ஒரு வீட்டுக்கு முடியும் பொழுது கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பீங்க. வீடு பெயிண்ட் அடிக்கிறது இவ்வளோ காஸ்ட் ஆகுது, கிரில்லு போட இவ்வளோ ஆகுதுன்னு ரொம்ப நம்ம கஷ்டம் ஆகிடும். இந்த யானையை வாங்கிட்டு அங்குசம் வாங்க கஷ்டப்படுற கதை தான் அந்த வீடு கட்டுவோரோட பிரச்சனை. அந்த நேரத்தில் இது மாதிரியான ஒரு நபர்கள் கிடைக்கிறது வந்து ரொம்ப நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் வெளியேறேன். அவர் நம்பரையும் நான் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். அதனால் உங்களுக்கும் அது மாதிரி ஏதாவது பயன்படுற மாரி இருக்கும். அவர்கிட்டையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு பேசுங்க, உங்கள் வீட்டுக்கு இதுமாரி பண்ணணுன்றது கேளுங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு அவர் கரெக்டாக மேட்ச் ஆகிறான்றதையும் பார்த்துக்குங்க. சொன்ன நேரத்தில் முடித்து கொடுத்தார். அவர் கரெக்டாகவும் செஞ்சு கொடுத்தாரு. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இது என்னோடய அனுபவத்தில் சொல்கிறது. நீங்களும் உங்களுக்கு தேவை இருந்தால் மீட் பண்ணுங்கள். அவர் தமிழ்நாடு பூராவும் எங்கே வேணாலும் போய் செய்வேன்றாரு. அப்புறம் வண்டி இருக்குது, ஆட்கள் இருக்காங்க, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருந்தாலும் நாம் பார்த்து நான் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னார். பெரிய பெரிய ப்ராஜெக்டு, பெரிய இண்டஸ்ட்ரியல் சைட்டு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கார். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அவரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்களும் என்ன மாரி ஒரு பயனடையணும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன். அவர்கிட்ட பேசி உங்கள் பட்ஜெட்டு, உங்கள்கிட்ட என்ன காசு இருக்குது, என்ன அது எக்ஸ்ட்ரா செய்யலான்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் இந்த வீடியோவே. ரொம்ப நன்றி.